अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः। पशमितकलिदोषां प्राच्यभोगानुबन्धां समदितगुणजातां सम्यगाचारयुक्तां श्रितजनबहुमान्यां श्रेयसीं वेङ्कटाद्रौ प्रियं विजयनित्यं श्रीनिवासत्वमेव। भगवद्भागवताल आचार्याणि अनुग्रहताले दयाचितकम्ब पुरुग्रन्थम் உபன்யாசம் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சத்தியாக கேட்டுன்னு வரணும். யாதவாபியர்கள் நாளாகனால இதை அடுத்த சஜஷனாக இது விண்ணப்பிச்சிருந்தேன். எல்லாம் ரொம்ப சத்தியாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்தி சாரமாச்சு, கீதா பாஷ்யம், சோத்திரத்த பாஷ்யம், இப்படி நிறைய அனுபவிச்சுங்க. நீங்களே ஞானவான்களாகவும் ஞானவத்திகளாகவும் ஆகிட்டுங்க. அந்த அனுபவத்தினாலே உங்களுக்கு நல்ல ரசங்கள் நல்லா இருக்கும். தயா சதகம்ன்றது இந்த சப்ஜெக்ட். இனிமேல் ஆரம்பிக்க வரும். 108 ஸ்லோகம். தயா என்பது பெருமாளுக்கு ஒரு பிராட்டியாகவே தேசிகன் அனுபவிக்கிறார். தயான்றது ஒரு கருணை. அதை பற்றி தயா சதகம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கி ஜெயஸ்ரீ வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்திஷ்டாம் சதாகதி பகவத்கீதங்கிரிம் பிராய ஸ்ரீனிவாசாரகம்யா விஷுதாரஸ்வரம் தேவம் என்மூர்த்தியா சர்க்கராயுதம். தேசிக சார்வபௌமான் ஆச்சாரியர் திருமதி பெருமாள் ஸ்ரீனிவாச அனுகிரகத்தாலே அவதரித்தார். அவர் மணியை தேசிகளுடைய தாயாரில் ஒழுங்கை சொல்லி வாயால 12 வருஷம் கர்ப்பம் இருந்தார். இதிலிருந்தே அவர் மையமே தெரியும். யானை 12 வருஷம் கர்ப்பம் தரிக்க ஒன்றுவா. யாருடைய தாயார் 12 வருஷம் கர்ப்பம் தரிச்சிருந்தான். பாகவதங்களில் பாரதாவில் அஸ்மகன் ஒரு ராஜா 12 வருஷம் தாயார் 12 வருஷம் கர்ப்பம் தரிச்சிருந்தான். இது விசேஷமான ஒரு அனுகிரகம். அப்படி அவருடைய புள்ளாதுடைய ஒரு அம்மான் மாமாவனாலே எல்லாரும் அப்போ அக்ஷராபியாசத்தில் ஆரம்பித்து உபநயானாதிகள் பஞ்சதமஸ்காரங்கள் கிரந்தங்கள் இதெல்லாம் அனுகிரகித்தார். மாமா கிட்டையும் கிடைச்சது. மாசுலாசு சகலாக்களாக அப்படி காலட்சேபம் நடாவது பெருமாள்கிட்ட காலட்சேபம் தேவாதிராஜன் சன்னதியில் காஞ்சிபுரத்தில் அவர்கிட்ட அப்புள்ளா காலட்சேபத்தில் கேட்டிருந்தார். ஒரு நாள் மூலமான தேசிகன் ஆசியம் போகிறார். மூலமானை ஆச்சாரிய சேவிக்க வைக்கலாம். அப்போ காலட்சேபம் சாதிச்சிருந்தார். சேவிக்க சொன்னார். தேசியம் சேவிக்கிறார், அப்படிலாம் சேவிக்கிறார். அவர் தேஜஸை பார்த்த உடனே அப்படியே விஸ்மயம் வரா, எல்லாரும் ஆச்சரியப்படுறார். அதனால விட்ட இடம் தெரியல. உடனே தேசியம் அந்த 5 வயசுல இந்த இடம் சாதிச்சிருந்தது, தேவர் சாதிச்சிருந்ததுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். நடாவதுரமாள் அந்த நடாவதுரமாள் தேவாதிராஜன் சிறப்பிக்கு பாத்திரமானவர். ஒரு சமயம் சுட சுட பால் அபிஷேகம் பண்ணி கொண்டு போனார் பட்டர் நிறுத்தியவர். எவ்வளோ சுட சுட பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறியே, உபச்சாரமும் நம்ம உபச்சாரமாக பண்ணணும். பெருமாள் சர்வசக்தன்றது அதுவே நமக்கு திட்டமாக எப்படியோ அதான் அப்படி உபச்சாரம் பண்ணணும் சொல்லி ஆத்தி விசிறி விசிறியால் ஆத்தி அவரை அபிஷேகம் பண்ண சொன்னார். எங்கள் அம்மாவா நீர் நான் பெருமாள், அதனால நல்லாது அம்மாவான் பாசி வரது உங்களுக்கு பேர். உடனே எடுத்து கொடுத்த உடனே தேசிகன் எடுத்து கொடுத்த உடனே ரொம்ப கஷ்ட சந்தோஷம். ஆச்சாரியருக்கு பிரதிஷ்டாபித வேதாந்த பகிர்கிப்த பகிர்முக்கு மதா அப்படி சொல்லி பூரி கல்யாண பாதம் ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி ஆச்சாரியிட்ட 5 வயசுலேயே ஆசிரம் பண்ணி 20 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடி எல்லா விதையும் முடிச்சுட்டார். வேதம் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு இவர் காலட்சேபம் சொல்லி ஆரம்பித்தார். ஸ்ரீபாஷ்யமும் 20 வருஷம் சொல்லிருக்காரு. அவெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட நடாதுரமா சந்தேகம் சொன்னோம். சாதகோ பகவத் ராமானுஜா சாட்சாத் பகவத் ராமானுஜநாயகர் சித்தாந்த பிரதிஷ்டாபகா சித்தாந்த பிரதிஷ்டாக வந்தாரா. அதனால வரதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய இவருடைய மாமா. அப்புறம் இன்னொரு வரதாச்சாரியனுடைய நடாது ரம்மான் அந்த அப்படியே வந்து ராமானுஜர் இவாளை அனுகிரகம் பெற்றவர் அப்படி சொல்லி அவர் தேசிய மங்களத்தை அனுபவிக்கிறார். குமார வரதாச்சாரியின் அவர் பிள்ளை. இதை நம்ம இன்னைக்கு அனுசந்திக்கிறோம்.
वेङ्कटेशावतारोऽयं तद्घण्टां शोधवा भवेत् इति नाम शोधवेत्येवं विदक्यायास्तु मङ्गलम्। இவர் யாருடைய அம்சம்? குமார வரதாச்சார். அவர் பிள்ளையே சொன்னா பொய்யா இருக்குமா? எல்லாரும் வெங்கடேஷ் அவதாரோயம் மணியை சாப்பிடுன்னு ஆனால் தான் அவதரிச்சார். அதனாலே அதே மணி கிடையாது அந்த இடத்துல சீனிவாசன் கிட்ட சன்னதியில். அதனால எல்லாரும் வெங்கடேஷ் அவதாரம் சாக்ஷாத் சீனிவாசனுடைய அவதாரம். சத்கண்டாம்ச அதவா சீனிவாச அவதாரம் சொல்றதா மணி அவங்க சொன்னாங்க அதனால பிறந்தாரு மணியுடைய அவதாரம் சீனிவாச மணி அவதாரம் சொல்றதா ராமாஜ அவதாரம் சொல்றதா விஸ்மயிக்கிறாங்க எல்லாம். அங்க வீட்டுல தேசி என்ன சொல்றாங்க பித்ராசினி பூதவை வரும் அங்க சூரியோதயத்துல இவர் எட்டியிருந்தா வெங்கடேஷ அவதாரமா ராமாஜனா சொல்றோம் மணியா சுவாமி வாக்கே சங்கர் சூரியோதயத்துல என்ன சொல்றாரு पित्रासिनी विविध वैरी वरुषिनाम पद्मासनेन परिचार विधौ प्रयुक्त उपचारத்துல இதுக்கு அந்த தூப தீபங்கள் மாதிரி மணி சேவிக்கிறது உபச மணியோட சுவாவம் என்னன்னா மணி சேவிச்ச உடனே பெருமாள் ஏற்படுத்த ஒரு பக்கம் ராட்சசெல்லாம் ஓடி போடுவான் அப்படி நெடுங்குவாங்க மணி சேவிச்சா பித்ராசினி விபுத வைரி வரும் பத்மாசனேன பரிசார விதோ பிரயுக்தான் அதனால ஜனங்கள்ல தேசிகா சொல்றாரு ஜனங்கள்ல அதனால்தான் என மணியுடைய அவதாரம் சொல்றா உத்ரேட்சதே பொதுஜனேகி உபபத்தி பூமுனா கண்டாகரேகே கண்டாகரேகே சவஞ்சேஷ்ட இது அப்பநீதி கண்டதான் அவதாரம் பண்ணி சொல்றான் சரி சங்கரசுரத்து சொல்லிட்டார் தேசிகன் கண்ட கண்ட அவதாரம் அப்படின்னு அசோ ஜென்மாந்திரே ராஜன் தையாந்த பிரவர்த்தகா பிரம்மாண்ட புராணமே எழுதிருக்கு போன ஜென்மத்தில் கிருஷ்ணன் ஒரு பேரோட இருந்தார் அப்பவே பிரம்மா பிரம்மாண்ட புராணம் இப்ப பின்னாடி வர போறார் சித்தாந்த பிரவர்த்த பண்ண போறார் அப்படியே பிரம்மாண்ட புராணத்துல பிறக்க போற விசாந்தங்களை சொல்லு கலகுயுகே மகா அநேக ரிஷிஹி கண்டாம்ச கௌஹரேஹி பிரம்மாண்ட புராணத்துல கலியுகத்துல ஒரு மகான் வர போறார் அவதரிக்க போறார் பெருமாளின் கண்ட அவதாரம் கண்டத்தில் அம்சமா அவதரிக்க போறார் தபக்குருவன்னி கிரௌதஸ்பின்னி அது தபஸ் பண்ண போல திருவேதி தபஸ் பண்ணார் இல்லையா பெருமாண்ட போல ஏற்கனவே சொல்லியிருக்கு அதே அஸ்வத்த மரத்தில் ஹர்ஷவர்த்தங்க ஔஷத கையில் திருவேதி தபஸ் பண்ணார் இல்லையா ஆகியவர் பிரத்யமானார் தத்ராபி பகவான் விஷ்ணு வாஜிபக்தரா வாஜிகிரீவ சனாதன ஹைகிரீவனே பிரத்யமானார் அதனால் பெருநாடி கிருத்தயுகத்தில் என்னென்ன தர்மங்களோ அதெல்லாம் நன்றி காமிக்க போகிறார் அப்படிலாம் சொல்லி எவ்வளோ மகிமைகள் எவ்வளோ மகிழ்ச்சி காமிச்சார் திருப்பியாளர்ல பிதிர்ஷ்டார்த்தம் நிமித்தனக்காரர் ஏற்பாடு பண்ணியது அப்பவே பொறாமையெல்லாம் இருந்தது நிமித்தனக்காரால் தடுத்துட்டான் பொறாமைக்காரெல்லாம் சாப்பிட்டாமே வரலையே வரலையே பார்க்கறேன் சாப்பிட்டாமே நாயே உடனே கோவில் தேவை பெருமாள் கோவில் மூணு சேர்த்த பெருமாளும் வந்து பிராமணால வந்து நிமித்தன வந்து சாப்பிட்டு பூர்த்தி பண்ணான் பாஷிகார் பாஷிகாரருடைய திசையில அவர் கிரந்தங்கள்லாம் பிரவர்த்திச்சார் எவ்வளவோ பண்ணிருக்கார் பாம்பாட்டி போட்டி போட்டான் பாம்பாட்டி ஏவி விட்டான் தேசிகன் மேலே அவர் கருட தண்டகன் சொன்னார் கருட பஞ்சாசிரம் சொல்லிருக்கார் உடனே பாம்பெல்லாம் ஓடி போச்சு அவன் ஐயோ என் பழுப்பு போச்சு காலில் விழுந்தான் சரி பாம்பை திருப்பி வரவேற்ற கொடுத்தார் எவ்வளோ கதை அவ்வளோ மகாநல்யம் சீனிவாச அவதாரம் கண்டையுடைய அவதாரம் பாஷிகாருடைய அவதாரம் ஒரு வயசுல ஒரு மாயாவி மந்திரவாதி வயசுல நீர் ஏற்றிட்டான் உபாதி ஜாஸ்தியாச்சு பார்த்தார் இது மாயாவோட வேலை தெரிஞ்சு பக்கத்துல கம்பத்தாறு நகரத்துல கேட்டார் இவர் வயசுல இருக்கிறதெல்லாம் அந்த கம்பத்துல போய் சர்வதந்திர சுதந்திரான்னு விருதை கொடுத்தார் ஒரு சிற்பி போட்டிக்கு வந்தான் நீதான் சர்வதந்திர சுதந்திரா அப்படின்னா நான் பீட்டம் பண்றேன் இல்ல நீ விக்கிரம் பண்ண நீ விக்கிரம் பண்ண நான் பீட்டம் பண்றேன் பொருத்தணும் சரியாக பார்க்கணும் அவன் பீட்டம் பண்ணான் தேசிய விகிதம் பண்ணார் போது ரத்தம் வந்துடும் சரியா இல்லையா இருக்கும் இடிச்ச ரத்தம் வரும் போலி பொம்பையில தப்பு அப்புறம் அபராத சாபம் பண்ணினான் சர்வதந்திர சுதந்திரம் சொல்றவன் உன் எல்லாமே தெரியவானது கடல் கட்டுற அவன் ஓட்ட ஓட்ட கோணக்கடலாம் எடுத்து கொடுத்தான் கட்டுன்னு அந்த கோணக்கடல்
கணக்கு இருக்கு, தேசியம் மாளிகையும் தெளிவு செய்யப்பட்டு அதனால சர்வதந்த சுதந்திரன்னு பேர் கொடுத்தார். வேதாந்த தேசிகர் அப்படின்னு ரிஷிகணத்தில் பெருமாள் ரங்கநாதனும் பிராட்டிய பேர் கொடுத்தார். வேதாந்த தேசிக பதவி வினிவேசியவாதம் பின்னால் சொல்லப்படுற இதே தயாசகத்தில் அப்படி பாதுகாத்த ஒரு யாமத்தில் எழுதினார். பெரிய மகிமையெல்லாம் உண்டு. இதம் பிரதம பாஷிகாரோடைய கலந்த வயசுல பாகவதாரம் போய் கேட்கிறார், எனவே அனுகிரகம் பண்ணும் நல்வாரத்தை சொல்லணும்னு கேட்கிறான் பாஷிகார். அவர் சொன்னார், வயசாகி போயிட்டு எனக்கு கொங்கு பிராட்டின்னு இருக்கா ஒரு பாகவதி, அவள்கிட்ட போங்கோ அப்படின்ட்டு பாஷிகார் சொல்லிட்டாரு. கொங்கு பிராட்டிகிட்ட போகிறான், அவள் வாங்குவோன்னு அவள் அங்கேயே பார்த்தே சேர்த்து அவளை உட்கார வைக்கிறான். எல்லாரையும் நல்லா விரிச்சா, முதல்ல உள்ளே போனான், தலையை முடிச்சிருந்தான், மூணு கயிறு கொண்டு வந்தான், சிகப்பு வெள்ளை அதால முடிச்சிருந்தான். இதுதான் சமாச்சாரம்னா இதம் பிரதம சம்பவத்தை குபதிஜார கோலங்கஷாக வேதத்தை விருத்தமாக இருக்க பாஷண்டிகள்லாம் இத்தனை மதங்கள்லாம் வந்து மதத்தை கலக்குவா, அதெல்லாம் தலைவச்சிருந்தா முதல்ல. அந்த பாஷிகார் வந்து அதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணுவார், அவெல்லாம் எதிர்த்து. அதனால காவிய நேரமான ஒரு கையினால முடிச்சு போட்டான். இப்போ வேதத்துக்கு நல்லா முடிச்சு போட்டாச்சு, காப்பாத்தியாச்சு. வெள்ளையாரத்தை ஒரு முடிச்சு போட்டான். ராமாதேவன் கிரகஸ்தாசன தேசிய சொல்லி சம்பிரதாயத்தை பண்ணுவார்னு அடையாளமாக காமிச்சிருந்தா அந்த கொங்கு பிராட்டி சிரந்தன சரஸ்வதி சிகுரு வந்த அப்படின்னு அந்த பிரமாணத்தான் சொல்றா. ஜென்மாந்தேராஜன் செய்யாந்த பிரவர்த்தகானே வெங்கடாசர மகாத்மா சொல்றது, தொண்டமாந்த கவிதை அடிக்கடி பெருமாண்ட பேசக்கூடிய இருந்த ராஜா வெங்கடாசர மகாத்மத்தில் அதோ ஜெகம் ஜென்மாந்தரே கிருஷ்ணந்த பிராமணன் இருக்கானே அடுத்த ஜென்மத்தில் வேதாந்த தேசிகனா வரப்போறான் அப்படிதான் சொல்லு கதவியே. அதனால தயாசதகம் சொல்லக்கூடிய ஒரு பிராட்டி பத்தி இருக்கு. பெருமாளை பத்தி ஆரம்பிக்கிறார், பெருமாளை பத்தி ஆரம்பி எல்லா ஆள் ஒரு ஆழ்வார் விடாம பெருமாள் மங்களாசாரம் பண்ணவாள் தொண்டர்படி ஆழ்வார் தவறேன்னுவா. அது வேற ஒரு பழமையாக சொல்லுவா, குரங்கனை பாட மாட்டேன், ரங்கனை பாடின வாயா குரங்கனை மலையில் இருக்கு குரங்கு இருக்கக்கூடிய இடம் செய்து வாரு, அப்படிதான் கிடையாது. திருமருவமார்வனின் சில உல்லேகத்தால் தெரிஞ்சுக்கலாம். தேப்பெருமாள் பாடல அப்படின்னு சொல்லுவா, பாடு தேசிகன் முதலுண்டு மங்களாசாசனம் பண்ண பெருமாள் தான் ஸ்தாபிச்சார். பிரதம சதகே விக்ஷு வரதம் முதல் பத்துல பெருமாளை பார்த்து இந்த ஆழ்வார் எப்படி இருக்கார் காஞ்சிபுரத்துல தொழுதை மாறல கை வச்சுக்கார் நெஞ்சில உயர் வர உயர் நல முளைவன்யவன் அவனை சேவிச்சு மயர் வர மதிநகர் அருள் நன்மன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி தேவதைகளும் அதிபதி பெருமாளுக்கு தேவாதிராஜன் பேர். மங்களாசாசம் முதல் பாட்டிலே ஆகி போச்சு, அதான் வெங்கியமா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ற திரு தொண்டரை புழிவாளர் கூட பெருமாளை திருமண சீனிவாசனை பாடும்படி இப்படியே மாதிரி ஓடுறவர் ஒரு பாசுரத்தை சொல்றார், திருமருமார்வனின் நை திருமருவு மாறுபது இருக்கக்கூடிய சீனிவாச ஸ்ரீய உடவனா யாரு சீனிவாசன் பாடிட்டார தொடர்புடைய பாசுரம் தான் இது. திருமருமார்வன் என்னை செந்துகள் திகழ வைத்து மருவிய மனத்தரங்கில் மாநிலத்துயிரெல்லாம் வெறுவரை கொண்டு சுட்டிட்டு ஈட்டி இறையிலும் அறிவினை அரங்கமானவர்களாக முடிக்கிறார். ஆரம்பம் என்ன ஸ்ரீரங்கம் தான் பாரு அரங்கமானவர்களாக தொடர்புடைய ஆரம்பம் என்ன பண்ணார், திருமருவு மார்வன் சீனிவாசனே எப்படி பண்ண பாடப்பட்டு சொல்ல முடியும். உள்ள வெங்கியார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாட்டு பாடுறார், மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசி அறிந்து கொண்ட ஐம்புலகத்தலைக்கு காம்பர தலையெழுத்து கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூடரங்கத்தானே சொல்லாலே பெருமாளுக்கு சரணாகதி தான் பிடிக்கும். சீனிவாசன் கையை எப்படி வச்சிருந்தார், ரங்கநாதபுரம் வச்சுக்கல மாமேகம் சேரமிதான் திருவடி காமிக்கிறார் சீனிவாசன் ரொம்ப சௌகரமான பரிசரிச்சு மாமேகம் தேவன் கீதையை சொன்னார். பக்தி அதெல்லாம் பண்ணாத விட்டுவிடும், கஷ்டமான சமாச்சாரம் சுலபமான வழி பிரபத்தி பண்ணி பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சரணாகி பண்ணிட்டானே காம்பர தலைஜரித்து கொஞ்சம் கூட ஆசாபாதம் இல்லாமல் மொட்டை அடிச்சுக்கணும், மயிர் கொஞ்சம் கூட நம்ம நினைச்சு போனோம், அதான் திருப்பதியில் மொட்டை அடிச்சுக்கிறேன் மொட்டை அடிச்சுக்கிறது ஆதாரம் இல்லைன்னா கூட
பிரார்த்தனை இல்லாம குழந்தை இல்லையோ ஒரு தடவை கொண்டு வச்சு பாருவோம். காம்பரத்தை எடுத்து எந்த ஊர் திருப்பி தானே முதல்வர் மங்களாசா மன்னர் வச்சுக்க வேண்டியது சோம்பரை உகத்தி போகும் முதல்வர் இன்னொரு பாசத்தை சொல்ல பாடுவார். மொய்த்தவள் வினைகளுடன் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கட்டிட வந்து ஒன்றே பராங்கடி கண்டு கொண்டான். சத்ரபந்துஷ்ய பாபிஷ்டா சத்ரபந்துஷ்ய புண்டரீகஷ்ய புண்ணியகிருத்து ரெண்டு பேரும் மோட்சம் போனானார். பிரகசர் செய்தார்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கும். சத்ரபந்து நில கொலை கொள்ள அதான் பண்ணுவான். புண்டரீகன் மகா ஞானி அஷ்டாட்சர ஜபம் பண்ணிருக்கார் அவர் மோட்சம் போனார். பாபியும் மோட்சம் போனான் புண்டரீகம் மோட்சம் போனான் எப்படி சுவாமி ஒத்துக்கிறது. ஆச்சாரியவத்தையா தௌ புண்டரீக ஆச்சாரிய உபதேசம் பண்ணார் சரி. அந்த இந்த இவனுக்கு கொலை கொள்ளை பண்ணும்போது கொலை கொள்ளைக்கு மனுஷா கழிக்கல. ஒரு ஞானி தபஸ் பண்ணி போன குளத்தை விழுந்துட்டார். ஓடி போய் எடுத்து நிறுத்தினான். காரியம் இல்லை இன்னைக்கு அவனுக்கு யாரும் வரல. அப்ப பார்த்தார் யாரு நீ ஏன் என்ன காப்பாற்றுன்னு யாரு என்ன பார்த்து யாரும் கேட்கல. துஷ்டன் நானு என் பேர் சொல்லவே பயப்படுவானே நீ யாரு கேட்கல காரியம் பண்ணுறீங்க ஏதோ தோணித்து பண்ணேன். இப்படிலாம் பண்ணாது இன்னுமே ஒரு மந்திர உபதேசம் பண்றேன். கோவிந்த மந்திரம் கோவிந்தா கத்திர வந்தவம் மூன்று எழுத்துடைய பெயரால் கோவிந்தனா அவன் கேட்ட மன்னா அடுத்த ஜென்மத்துல தபஸ் பண்ணி அவன் சரணாகதி பண்றான். கத்திர வந்தே பராங்கதி கொண்டு கொண்டான். கோவிந்தன் யாரு கோவிந்த மந்திரம் தான் திருப்பதி சீனிவாசன் தானே கோவிந்த கோவிந்த சொல்றாங்க. அப்ப அவருக்கு தொண்டர்பிள்ளையார் தனியனை பாருங்க ஒற்ற திருமாலை பாடும் பாட போறார். பாடுற தொண்டர் அவருக்காக வந்த தனியர் யார பாடுறார் திருமாலை. திருமாலை யாரு மால் திரு லட்சுமி கிட்ட மோகம் கொண்டவன் ஸ்ரீ நிவாசன். அதனாலே ஒற்ற திருமாலை பாடும் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்போதும் பேசி இப்படிலாம் பேசுங்களேன் எல்லாம் தொண்டர்பிடையோட பாடினேன்னு சொல்லி சேர்த்து விட்டாரு. ரொம்ப அதிகமாக இல்லையா கேட்கலாம். கபிஸ்தலம் ஒரு திவிதேசம் ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு திவிதேசம் பாடுவா. அந்த திவிதேசனுடைய எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுவார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னிவேசம் வயல் ஏழு ஆறுலாம் சொல்லுவா. கபிஸ்தலம் ஒரு திவிதேசம் ஒரே ஒரு பாட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் என்ன பாடுற கபிஸ்தலத்து பாட்டு என்ன அது பார்க்கலாம். கூற்றம் நான்முகன் திருவந்தாள் திருமிஷி ஆழ்வாருடைய பாசுரம் கூற்றம் சாரா கொடுவினையும் சாரா. இந்த பெருமாளை சேர்த்தா எவன் கிட்ட வரமாட்டான் பாபம் கண்ணா வராது. மாற்றமம் சாரா புத்தி பேதரிக்காது வகை எரிந்தேன் கபிஸ்தலான் சேவிச்சிருக்கேன். சயன கோலானாங்க ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணம் கிடத்தல படுத்தல் சயனம் ஆற்றங்கையில பத்திரிகானே பேர் சொல்ல அந்த பெருமாளுக்கு முதலுக்கு இடைந்தவர்கள் பேர் அந்த பேரே சொல்லலவர். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணம் கடல் கிடக்கும் இப்படி உள்ளத்தின் மாயன் ஹதயத்தில் வசிக்கிறான் எங்கேயும் பார்த்துருக்கான் அங்கேயும் பார்த்துருக்கான். இது யாருக்கான கவி சொல்லட்டும் பேரே சொல்லல ஒரே ஒரு பாசம் அதை போய் திவிதேசத்துக்கு அவன் கதை கேட்டுட்டான். அப்போ திரு திருமாலையில் இவ்வளோ பாடம் எடுத்துக்க வேண்டாமா. அதனால எல்லாம் நம்முடைய தேவராஜையும் ஆழ்வார் பாடுறாரு கவிஸ்வரத்தை பாடின மாதிரி தொடர்ந்து போயிடுவார் கூட சீனிவாசனை பாடியிருக்காரு கொள்ள வேண்டும். சீனிவாசன் பாடாத கோவிந்தன் என்று மூன்று எழுத்து பாட சொன்னால் அது யாரு தொண்டர்பிள்ளையார் தான் இந்த மந்திர உபதேசி தான் கஷத்திர வந்திருக்க அந்த ஆச்சாரியர் கோவிந்தன் கிருஷ்ணன்தான் கிருஷ்ணன்தான் கோவிந்தன். கோவிந்தன் எந்த அவதாரம் கோவிந்தம் பண்ணது மலையை தூக்கி இருந்தாலும் கோவிந்தன் யார் அவன் கிருஷ்ணன். அதான் வளர்க்கிட்டாலும் பாலாஜீவம் சீனிவாசன் சரியா போச்சு அவன் மாடி பண்ணியாச்சு குன்றமேந்தி குளிர்மணி காத்தவன் அதான் ஆழ்வார் நம்ம ஆழ்வார். யார் அவன் கோவிந்தன் கோவிந்தரத்தை தரிச்சானே கிருஷ்ணன் குன்றமேந்தி குளிர் மொழி காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்தவிதான் கிருஷ்ணாவதாரத்தில் கோவிந்தனதாரியாக இருந்தான் திருக்கிராமெல்லாம் வளர்ந்தான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை. இவன் தான் வைகுண்டநாதன் பரம அவன் தான் பரலோகத்தில் இருக்கக்கூடியவன் பரஞ்சோதி சவன்தான். இப்படிப்பட்ட கிருஷ்ணன் திருக்கிரமன் எங்கே வந்தானர் அஞ்சாவதாரில் திருப்பதிக்கு திருமலையில் வந்துட்டார் சென்று சேர் திருவேங்கட மாமலை திருவேங்கட மாமலை வந்தனர்
முறையாகிட்ட சொல்லிட்ட நீ அவரை சேர்க்கிறதோ இல்லையோ, ஒன்றுமே திருவேங்கர மாமலை ஒன்றுமே தொழை நம் வினைகள் ஓய்மை. மலையை சேவிக்க போறார், பெருமான் கூட சேவிக்க வேண்டாம், அதே மாதிரி திருமாவளையும் மலையே சேவின்றார். இப்படி ஆழ்வார்கள்லாம் க்ஷேத்திரத்தை சேவிப்பா, இடத்தை சேவிப்பா, ஆறு சேவிப்பா, பெருமாள் சேவிக்க வேண்டிய அந்த மலையெல்லாம் சேவிப்பா. மலையை வேலை சொல்லிட்டு விஷ்ணு பர்வதானாம், விஷ்ணு பர்வதானாம் சேவிச்சு, மலையினாலே பெருமாள் தான், விஷ்ணு தான். கண்ணகடையினை காட்டும் தேசிகன் கடைசியில் சொல்றார் ஸ்தான விசேஷாதிகாரத்தில், எங்க நம்ம இருக்கலாம், கோவில் திருமலை பெருமாள் கோவில், அது திருமலை விசேஷமானது. எப்பேற்பட்ட மலை, வெறுப்பு வெறுப்புன்னு 8 அடியில் சொல்றார், வெறுப்பு தான் மலை. கண்ணனடையினை அவருக்கு காட்டும் வெறுப்பு, கண்ணன்கர் சீனிவாசன் சொல்ல, அதான் வடகத்தையெல்லாம் பாலாஜின்னு. அந்த சீனிவாசனும் அப்படி கையை எப்படி காட்டுறார், திருவடி காமிக்கிறார், சரணாதி பண்ணுங்கடா. எங்களுக்கு கீதையில் சொல்லியிருக்கேன், மாமைக்கு சரணம் கொடுத்து கண்ணனடையினை அவருக்கு காட்டும் வெறுப்பு, அவனுக்கு சரணாகி அடைஞ்சாக்கா கடுவினையில் இருவினையும் கடியும் வெறுப்பு, புண்ணியங்கள் பாபங்கள் நின்று போயிடும். புண்ணியம் புண்ணியம் இருந்தால் கூட மோட்சம் போக முடியாது, சொர்க்கம் போகலாம், பொறுப்பு போட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான். அப்போ இருவினை, இருவினைனா புண்ணியம் பாபம் அல்லது சஞ்சிதம் பிராரப்தம் ரெண்டு பையன் சொல்லுவான். தென் நமது வீடன் நத்தையிடம் இருக்கு, அவர்கள் சிவராயம் பண்ணா நிச்சய மோட்சம். அப்படி செய்யக்கூடிய திருமலை அது வெறுப்பு. தெளிந்த பிறகு தீர்த்தங்கள் செறிந்து நிறைய தீர்த்தங்கள் அங்கே, கோபநாசம், ஆகாசகண்டி, எத்தனை கபில தீர்த்தம், எத்தனையோ தீர்த்தம், எங்கே பார்த்தா தீர்த்தம் மலையில் பெரும் தீர்த்தங்கள். அதுவரை திருவள்ளி நம்பிக்கைகள் போன்ற ஆழ்வார் அனந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களாக இருந்த ஆச்சாரியர்களாக தீர்த்தங்கள் பேர், நிறைய ஆச்சாரியர்கள் இருந்தால் தீர்த்தங்களே நல்கின் திருவாமையில் ஒரு 4 பாகம் தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட திருமலை வெறுப்பு, புண்ணியத்தின் புகழ பிணைக்கும் வெறுப்பு, பொண்ணெல்லாம் சேர்ந்தா என்ன கொடுக்கும், சுகிருதங்கள்லாம் அப்படி கொண்டு பெருமாள் கொண்டு சேர்த்தோம். அப்படி புணர்க்கும் வெறுப்பு, பொன்னுலகில் பொன்னிலையில் திருநாய் பண்ணிட்டான், தேகாவதாக மோட்சம் போகிறான், அங்கே கைங்கரியம் பண்ணுறான் பெருமாளுக்கு வைகுண்ட நாள். அது காரணம் யார், இங்கே பெருமாள் சொந்த சீனிவாசன் சொன்னதை கேட்டு அவன் மறையை தொழுது அந்த திருவிழில் பண்ணதுனால பொன்னுலகில் வைகுண்டத்தில் போகவெல்லாம் என்ன வேணா கைங்க வேணாம் பண்ணான் வைகுண்டத்தில். அதனால் வெண்ணவரும் மன்னவரும் விரும்பும் திருமலையில் ஏன் எழுதுகானோ, நித்திய சூரியர்கள் பிரம்மா தேவர்கள்லாம் தினமும் பெருமாள் மேலேருந்து கீழே வரான், நீ ஜனங்கள்லாம் கீழேருந்து மேலே போகிறான், ரெண்டு பேரும் சேவிக்கிறார்கள். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெறுப்பனை விளங்கும், வேங்கட வெறுப்புனே பேருட்ட இந்த மலைக்கு திருவேங்கடம் சொல்கிறோம், சீனிவாசம் சொல்கிறோம். 7 மலையாக இருந்தால் கூட இதனால 7 மலைன்னு நம்ம திருவேங்கட முடியாது நம்ம சம்பிரதாயத்தில், திருவேங்க வேங்கட வெறுப்பு. வேம்னா பாபம், கட்டம்னா தொலைக்கிறது, பாபத்தை தொலைக்கிறதுனால வேங்கடம் பேரு. அது அது இன்னொரு சொல்ற வேங்கார அமிர்த பீஜம் சோ ஆம் 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 ஸ்ரீம்னா சொல்லக்கூடிய பெரும் அமிர்த பீஜம். இந்த சீனிவாச பெருமாளுக்கு மந்திரத்தில் அமிர்த பீஜம் என்ன, வேம் வேம் சீனிவாசனவன், வேம் வேங்கடனவன், கட்டம்னா ஐஸ்வர்யம், அமிர்த பீஜத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான் வேம் கட்டகா, இது ஒரு அர்த்தம், அமிர்தம் ஐஸ்வர்யம், அதான் வேங்கடம் பேரு. பெருமாளுக்கு பிள்ளை சொல்றான், அதனால ஆபாகநாத்தம் தேவானாம் திருமணி ஆழ்வார் தேசிகரே சொல்லிட்டார், எதுக்கோசம் மணி அடிக்கிறோம் ஆகாமல் போவதெல்லாம் தேவதைகள்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மணிக்கு ரெண்டு என்ன காரணம், ஒன்று ஆபாகநாத்தம் தேவானாம் திராசனார்த்தம் சுரத்விஷாம், தேவதைகள் எதிர இருக்கக்கூடிய ராட்சசால அசுரெல்லாம் விரட்டுறதுக்காக அந்த மணி உதவும், கண்டாம் ஏதாவது மணியோட திருவாரம் பண்ண வேண்டும். குலதேவா சொல்றார், அவர் பாருங்க ரங்கநாத சேர்க்கல இருந்து ஆரம்பித்தார், எட்டு குலம் கழிக்கும் நாளே கங்கையாத்தா தினே தினே தினமும் குலதேவாழ்வார், கேரள தேசத்தில் அவதரித்த பெரிய மகான் ஆழ்வார். ரங்கநாதன் ரொம்ப ஈடுபாடு, ராம பக்தர் அவர், ராமர் ராமதான ரங்கநாதனை கொடுத்த ரிவிஷனுக்கு வச்சுட்டு போட்டான். அப்படிப்பட்ட ராமனே தொழுத ராமன் சேவை ரங்கநாதன் சேவை தினம் கிளம்பு வரலாம், பெரிய ராஜா தனிக்கு ராஜாவாக இருந்தார், யுத்தவ கோட்டு அங்கே தினம் கிளம்புறான், படையெல்லாம் சரி வாங்கலாம், ஸ்ரீரங்க பெருமாள் சேவிக்கிறான், அது கூட அரசாங்க காரியங்கள்லாம் வந்துடும், சரி நாளைக்கு போகிறான். இப்போ நாளைக்கு கிளம்புவார், இதே மாதிரி தினம் கங்கையாத்தா தினே தினே அவரை பற்றி சொல்லும் தனியில்
தினம் அங்கே போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணுன்ற அது ஸ்ரீரங்கம் பரவாயில்ல, மலையாள தேசம் கிட்ட இருக்கு. திருமலை எங்க இருக்கு? திருமலையில ஒரு பதிகம் போடுறார். ஆஹா, திருமலையை எப்படியாவது போய் சேவிக்கணுமே, அது பாக்கியம் கிடைக்கணுமே. அந்த பதிகம் போற பூனையில் செல்வத்த உடன் பிறவியான் வேண்டேன், எனக்கு ஜென்மமே வேண்டாம், பெரிய ஐஸ்வர்யம்லாம் வேண்டாம், செல்வம் பிரம்மா இந்திரன் பெரிய பெரிய பிரபு நாட்டு அரசன் சக்கரவர்த்தி எல்லாம் வேண்டாம்ட்டார். பூனையில் செல்வத்த உடன் பிறவியான் வேண்டேன். ஆண் வென்றான் தேவல்லால் கிருஷ்ண பக்தனா இருக்கணும். ஏழு ஏழு எதிரை எழுத வென்றாலும் இல்லையோ, கும்பன் மகன் அவதான் நப்பின்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் போட்டி போட்டான், பகவானே வைகுண்டத்துலேருந்து ஓடி வரான். ஆனால் சொல்க கன்னியா சொல்க வச்சுருந்தான் ஒரு சபதம், முரட்டு எழுது ஏழுக்கு அதை அடைக்கிறதுனா கல்யாணம் பண்ணி போங்கன்னா. யாராவது வந்து பார்த்தா முடியல, தூக்கி தள்ளிருக்கு. ஆடினி கூத்துன்னு அழுவார். பகவான் கிருஷ்ணன் போனார், வைகுண்டத்துலேருந்து வந்தார், முதல்ல பிறந்தார், கோகுலத்தில் வந்தார். அப்படியே நப்பின்னை கேளுங்க, ஏன்னா ஏன் கோகுலத்துக்கு வந்தார்? அவன் இடையணும் இல்லையா, இடை தேர்வு தான் பொண்ணை கொடுப்பான், ராஜாவை கொடுப்பானா, இது ஒரு காரணம். ஆடினை கூத்தும் ஒவ்வொரு கொம்பையும் மாற்றி 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 ஆடுறார். நவநீதத்துக்காக ஒரு நாட்டியம், இங்கே எழுது நாட்டியம். பயிரானே ஆமியர் இயல்வென்றான் திறவல்லால் கொள்கை எப்படி பெருமாள் கஷ்டம் தவிர யாரும் யாரும் தேவிப்பாள். பூ நேரு சங்கம் எடுத்தான் தன் வேங்கடத்து, தன் வேங்கடத்து குளிர்ச்சியான வேங்கடம். சங்கம் சக்கரை வேணா ஆயுத ஆழ்வார் காத்திருக்கா கையின் மனது. அதனால சங்கம் சக்கரம் உடைய பெருமானுக்கு குறிஞ்சின்னு இருக்கும், அப்படி பெருமாள் கழுத்தை பார்த்து சாஞ்சின் இருக்கும், என்ன கைங்கிற மண்ணும் கேட்குவான். கூநேறு கூன் கூன் வளைஞ்சிருக்குவான் சங்கம். கூநேறு சங்கம் எடுத்தான் தன் வேங்கடத்து, கோநேறு வாழும் குருதாய் பிறப்பேனே. அதனால எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம். கோநேறின்னு ஒரு ஏரி தீர்த்தம் இருக்கு திருமலையில், அங்கே குறுகுன்னு ஒரு பக்ஷி, சின்ன பட்சி, அந்த மாதிரி நான் பிறந்தா போறோம், வேற ஒன்றும் வேணாம். திருமலையில் அந்த நதிக்கரையில் ஒரு பட்சியா, சின்ன பட்சியா பிறந்தா போருமே, அப்படி ஆசைப்படுறாரு. எங்க கேரளத்தில் இருக்கவர் திருமலையில் பிறக்கணும், பத்து ஆசைப்படுற பத்து பாதத்தில் குருகாய் பிறப்பேனே, அடுத்த பாதத்தில் மீனாய் பிறக்கும் விதிவழியாமேனு மீனா போறவர் போறவர் அப்படியே சஞ்சரிக்கலாம். திருமலையில் அங்கங்கே தீர்த்தங்கள்லாம் இருக்கு, அப்படியே சஞ்சரி பெருமாளே தியானம் பண்ணாம திருமலை சம்பந்தம் வந்துடுவேன். மீனாய் பிறக்கும் விதிவழியேன் பொன் வட்டில் விழுது, இன்னும் சுகத்தை வந்தா அர்த்தகனானா வட்டில் பொன் வட்டில் அவனுக்கு அங்கே பாத்தியம் சமர்க்கு ஒரு பாக்கியம் வாங்கலாம். செண்பகமாக நிற்கும் செண்பக மரமாக நிற்க நிற்க ஒரு காட்டில் திருமலை நின்றாலே போருமே திரு உடையேன், அது ஒரு பாக்கியம். திரு தம்பகமாக நிற்கும் தவமுடையேன், இன்னொரு தபஸ் அங்கே எத்தனையோ மண்டபங்களாக இருக்கு, ஒரு கம்பமாக இருக்கேன் அது போருமே. தம்பகமாக நிற்கும் தவமுடையேனாவேனேன் பொற்கூடவாம், அதுவே வேண்டாம். நாங்கள் படி இருக்கோம் எல்லாம் அந்த மெரிச்சிட்டு பெருமாள் தாண்டி தாண்டி போய் பெருமாள் தேவிப்பா, அந்த கோவலை அதுட்டு போறேன். பொற்கோடாம் அருந்தவர் சேனாவேனே காணாராய்ப்பாயும், அதெல்லாம் வேண்டாம். காட்டுக்குடிய வெயில் கோல காலத்தை கூட ஜலம் பெருகும், மழையினால் அங்கே தினம் மழை பெய்யும் திருமலையில், நதி ஆறு பெருகும், ஜீவநதி அந்த கூட காட்டாரு காணாறு காணாரா இருந்துட்டு போறேன். அப்பப்போ மழை பெய்யுச்சு அந்த பாக்கியம். நெறியாய் கிடக்கும் எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு பக்தி பண்ணிட்டு திருமலையில் ஏதாவது புல் பூச்சியாக இருந்தால் போகணும். படியாய் கிடந்து படி வேறு மினிஸ் வந்து பொற்கோடு சொன்னார், அதுவும் தாண்டி இன்னொரு படி இருக்கும் குலசேகர படினே பேர் இருக்கு. இன்றைக்கும் திருப்பதி திருப்பதியில் படியாய் கிடந்து பெருமாள் படியாக இருந்து பெருமாள் சேவிக்கிறாராம். படியாய் கிடந்தும் பவள வாய்க்கான்பேனே எம்பெருமான் பொன்மலை மேல், பொன்மலை இருக்கு வைகுண்டம், வைகுண்டத்திலே வந்தக்கூடிய ஒரு மலை இருக்கு. அதனால வாஷிகார் முட்டியாலே நான் போனா கார் வைக்கூடாதான் சொல்லுவாங்க. பொன்மலையை மாதிரி ஏதேனும் வர வேண்டாம், என்ன நான் மீனா நான் குருதியான சொல்லிருப்பேன், ஏதாவது ஆகிட்டு போறேன் கண்ணு கட்ட மண்ணு திருப்பதி நான் ஏதாவது ஆகவேன்னு பத்து பாசகங்கள் கேரளத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் கிராம பக்தர் ரங்கநாத பக்தர் திருமலையில பாடுற பார்க்கணும். அதனால கிருஷ்ணனோட வியாபோகம் எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் பாலாஜி கட்டிடம் வைத்த எந்த அதனால் பாலாஜி சொல்றான். அவள்கிட்ட எல்லாரும் வந்து சேவிக்கிறான்னு அருளியோ திருமாலில் இவரே சொல்றார். திருமலா திருப்பதி பாண்டா பாடுறக்காரன்னு நம்ம சொல்லுவேன் அஞ்சாறு ஐட்டங்களாலே. பெண்ணுலாம் சடையினானும் பிரேமனும் உன்னை காண்பான், கங்கையில் தள்ள வச்சிருக்கானே ருத்ரன் அவன் ஒன்று சேவிக்கிறான், பிரேமன் பெருமாள் அவன் ஒன்று சேவிக்கிறான் அப்படின்னு சொன்னார். இப்படிதான்
கவிஸ்தர மாதிரி ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சு சீனிவாசன் இவன் பாடினா சொல்லிவிடலாம் இப்படி உபோத்காதம் ஆச்சு. ஜெயா சதகத்தில் 108 ஸ்லோகங்கள், சதகம்னா 100, மேலே சில ஐட்டங்கள் சொல்ல முடியாதே 100 சொச்சம் 100 தான் சொல்லுவான். அச்சது சதகம் தேவநாதன் திருவேந்தன் தேவநாதன் பற்றி ஸ்லோகம் பண்ண இதே தேசிகம் 101. அதே மாதிரி தேவநாதிக்கு பஞ்சாசது 50 சொல்கிறேன், கருட பஞ்சாசது 50 சொல்கிறேன். இப்படி ஞாச தசகம் இப்படி ஞாச விம்சதி அளவெல்லாம் சொல்லுவார். அதனால் பிரபத்தேதம் கிரீந்திராயா சீனிவாசான கம்பியா விஷுசார சவந்தேவம் என்மூர்த்தியா சக்கராயுதம். இது முதல் பாசனம். பிரபத்தியே சரணம் அடைகிறேன், வசனம்னா கீழே வேடும், பிரபத்தியே நன்னா வேடும், டோட்டல் சரணர் வதனம் சரண்டர் பிரயாண உபசகத்தானே டோட்டல். எதையும் வலுவே கிடையாது, பெருமாள் உபடிச்சிடணும், சோம் வரை உகத்தம் நடந்து பிரபத்திய எந்த ஸ்தோத்திரம் 28 ஸ்தோத்திரம் வலுவில்லாத தேசிகன் எங்கே பிரபத்தியே தெரியல. துவயமந்திரத்தை கூட பாருங்க, சிவன் நாதனோட சரணம் பிரபத்தியே அப்புறம் தான் வருது. திருவள்ளுவர் கையை காட்டுறது போனது தோணி போச்சு தேசிகனுக்கு, பிரபத்தியே சொல்லிவிடும் முதல்ல. கண்டேன் சீதையை திருஷ்டா சீதா அப்படின்னு சந்தேகமாக வராது. சீதையில் அடுத்த என்ன சொல்றோம்னு பயம் வந்துடும், பார்த்தானா இல்லையா அனுமான் பார்த்தார். முதல்ல சொல்லிவிடு கண்டேன் சீதையை, பிரபத்தியே போத ஆரம்பிச்சார், நான் சரணாதி பண்றேன். எதை பெருமாள் இல்லை, கிரி மலையை சரணாதி பண்றேன். இந்த மலைக்கு எவ்வளவு விஷயத்தை கொலை செய்ய அனுபவிச்ச மாதிரி மலையே திரு உடம்பு நான் திருந்தாதி அதை அனுபவிக்கிற ஆழ்வார்கள் அனுபவிக்கிற திருவாமையில அனுபவிக்கிறார். திருவாமணி வரைக்கும் போது மலையே திருவிடும் வேதமே சொல்லுது. மலை என்ன பெருமாள், விஷ்ணு பர்வதானாம் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடரும் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் செங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனம் தனத்தே விட்டிலங்கு செஞ்சோதி பரஞ்சோதி பேர் ஸ்ரீசூக்தம் உபனிஷங்கள்ல என்ன சொல்றதோ இல்லையோ பரஞ்சோதி பரம்பிரம்ம பல பலதான் இறங்கக்கூடிய செஞ்சோதி அவன் பரஞ்சோதிஷ் ஜோதி பயமா இருக்கா ஹிரண்யஸ்பேஷு ஹிரண்யம் ஹிரண்யம் எல்லாம் சொல்றது சாந்தோக்கை சொன்ன அனுபவிச்சுவன் சூரிய நாராயண அந்தர்யாமி அவனுக்கும் சக்தி கொடுக்கிறவன் கண்ணு மட்டும் தாமரை சொல்லுவோம், விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கை கண்கள் பாதம் எல்லாமே தாமரை விட்டிலங்கு கருஞ்சுடர் ஜோதிஷமா இருக்கான். ஜோதிஷ ஜோதிஷாம் ஜோதிஷி இது உபனிஷத்தவருக்கு இந்த ஜோதிஷம் அணைஞ்சு போடும் பரமண்டா இருக்கணும் பெருமாள் தான் ஜோதிஷம். விட்டிலங்கு கருஞ்சுடர் சரீரம் என்ன கண்ணு சொல்லிட்டு பாதம் கையெல்லாம் சொல்லிட்டு திருவுடம்பு என்ன மலையே திருவுடம்பு மலை தான் திருவுடம்பு அதனால மலையே ஆழ்வார்கள்லாம் பாடினான். விட்டிலங்கு மதியம் சீர் பலப்படம் சந்திரமாக குளிர்ச்சியாக இருப்பான் ஆவணத்துக்காக சங்கு சக்கரம் தரிச்சிருக்கான். சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடி கிரீடங்கள் ராஜாதிராஜ சர்வேஷாம் கிரீடத்தை பார்த்தாலே எல்லாரும் ராஜான்னு தெரியுது. அப்படிப்பட்ட மதுசூதன் இருக்கானே மது கிரீடவாரை பண்ண ஐகிரிவன் அவரை பாடுற மலையே திரு அவன் தான் இங்க சீனிவாசன் இருக்கான். மலையே தெருவுடம் வருமழி தவழும் அழுவன் அழுகிறார் கருமவன் பாஜம் கழித்தொன்றையவை பெருமலை எடுத்தான் பிடுதை கோயில் அவளுடைய கோயில் சொல்ல போது கருமவன் பாசம் பாபங்கள்னா நம்ம புண்ணியோட பாபம் புண்ணியங்கன்றது பாபம் பாபன்ற பாபம் இதெல்லாம் போகிறதுக்காக தான் பகவான் எழுதுகிறான். பெருமலை எடுத்தான் கோபத்தை தரித்தான் இந்த கருவபங்கம் பண்ணாலையும் இந்த நான் தான் மழை பெய்விக்கிறான் சொல்லிட்டான் எல்லாருக்கிட்டும் அவனுக்கோசம் பாகவத்தில் எல்லாம் கதை வரதில்லையும் அவனுக்கோசம் விழா இருந்தான் பரிசா வருஷம் இந்த விழா பெருமாள் பார்த்தார் இந்த சுத்த தேவதி போய் ஆராயம் முடியலை நான் அவதரித்து இந்த ஊரில் இருந்து பாடம் கட்டணும் சொல்லி நிறுத்த கொண்டு எந்த விழா இருக்கு அவனை பண்ணலாம். மேகம் பெய்யுது சமுதிரத்துலேயும் மழை போகுது எந்த தேவையான அவனை போகிறான்
ஒன்றும் கிடையாது, நிறுத்த மாட்டேன். ஒரு கோபம் அவனுக்கு, பெருமழையே பெய்யிருந்தான். ஒரே உலகெல்லாம் ஐயமான மழையை போட்டினான், ஐய போட்டான். அவ்வளவு கிருஷ்ணனுக்கு என்ன பண்ற அப்படி பெருமாள் எல்லாரையும் காப்பாற்றுக்க அந்த கோபத்திலிருந்து மலையை கப்பாக மடுத்தான். கப்பா மலை அப்படியே தோத கப்பாக மடுத்தான். மலையை தலைகளே கவிச்சு பிடிச்சான். தலைகளை பிடிச்சாலும் அகலமா இருக்கும், கீழே கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும். மலையில எதுவும் தங்கதான், எல்லாம் 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 பசு மாடுகளும் அதே சாப்பிட்றது, புல்லு சாப்பிட்றது, புஷ்பம் எடுத்துக்கிறது, குளிர்ச்சியா இருக்கு. மழை தண்ணி வெளியில போய் விழுந்து இப்படி போறாங்க. மழை மாதிரி படம் போட்டா தப்பு. கப்பாக மடுத்தான், உள்ளங்கையில அஞ்சு விரல தடங்கையை வச்சு வளைச்சான். இப்படிலாம் சொல்றது. கருமவன் பாதம் கழித்து அப்ப இந்திரன் அடங்கினான். தேவலோகத்தில் காமதேனுக்குள்ள அபிஷேகம் பண்ணிட்டு கோவிந்த பட்ட அபிஷேகம். கோவிந்தன் பெரிய சங்கியம் மதையை தூக்கி இருந்தாலே கோவிந்தன். அந்த கோவிந்தன் தான் திருமால், திருப்பதி பெருமாள் திருமாலி. வீடுரை கோயில் மலைக்கே எல்லாம் மங்களாசாரமான வரும். பெருமாளை காட்டும் ரிக்வேதமே சொல்லுது, மலைக்கு போகுது. வேதம் பாருங்க, மலைக்கு போகுது. அராஜிகானே விக்கட்டே கிரிங்க சதான்வீர் சிரம்பிட்ட சிசத்வ வெற்றிஷ்வர் சாதையாவதி சோவிஷ்வா சாதையாவதின்னு சொல்லி அராயி காணே விக்கட்டே மலைக்கு போகும் ரிக்வேதம். அச்சா மலையை மங்களாசாதம் பண்ணா பிரபத்யே பகவான் சொல்ற ததா சித்தி சத்தர்வம் கிரீரஸ்ய பிரபாவ வெங்கடேஜ மகாபுரத்துல இந்த மலை வந்து சேவைங்கடா. வெங்கடேஜ பெரிய கிரந்தம் அது புராணம். வெங்கடேஜ மகாபுரம் பகவான சொல்றார் எப்படி சித்தி வரும். பெருமாள் மலையை சேவை வந்துட்டார், என்ன செய்வோம் சொல்லவே இல்லை. ததா சித்தி சத்தர்வம் கிரேஹே அஸ்ய பிரபாவாது ஸ்ரீ வெங்கடகிரி நாம கஷேத்திரம் புண்ணியம். வெங்கடகிரின்றது ஒரு புண்ணியமான கிரி மலை. வெங்கடாதி சமம்ஸ்தம்ஸ்தான் சமம்ஸ்தானம் வெங்கடாதிக்கு சமமா எதுவும் கிடையாது. பிரம்மாண்டே நாசி கிஞ்சன அது சேவைக்கு தேசிய அதெல்லாம் மனசுல வச்சிருந்து பிரபத்யேன்னு முதல்ல போட்டார் ஆரம்பமே. பிரபத்யே தங்கிரியும் பிராயா சீனிவாசா கம்பியா இக்ஷுசார சரண் தேவை என்மோச்சா வெங்கடாயுதம் சீனிவாசான கம்பையா. யார் சேவிக்கிறார்? தயாதேவியை சேவிக்கிறார். தயாதேவி யாரு? சீனிவாசை கருணை அப்படின்னு ஒரு பத்னி. ஸ்ரீதேவி பூதேவி எல்லாத்தையும் பகவான் சோத தேசியம் சோதம் பண்ணுறார். ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதி பண்ணார். எத்தனையோ தேவர் பெருமாள் எத்தனை பத்னி? மயாத நாச்சியார் துலுக்க நாச்சியார் எல்லாம் கோவில் எல்லாம் பண்ணிருப்பான். பதினாறாம் ஆயிரவர் நரகம் சிறைபிடிச்சு வச்சான். அத்தனை பேரும் பத்திரிகள் தான், அத்தனை பேரும் ஆங்கட்டி அரண்மனை கட்டி துவாரகையில் ஏழை பண்ணியிருந்தார். அப்போ ஸ்ரீனிவாசான கம்பிய தயாதேவி ஒரு தேவின்ட்டு அவர் தேவி. ஏன்னா கருணாம் லோகமாசகம் கருணையே வடிவானையார் பிராட்டி தானே. லோக எப்படி பிராட்டி லட்சுமி இருக்காளோ, எப்படி பூதேவி இருக்காளோ, எப்படி சீதாதேவி இருக்காளோ, தயாதேவி அவங்ககிட்ட இருக்காள். ஸ்ரீனிவாசத்துக்கு போயிட்டு லட்சுமி தேவி திருச்சாரூருக்கு போயிட்டான். அப்படி விட மாட்டேன்ட்டா இன்னொரு ரூபத்தில் திருமணம் விட மாட்டேன். அப்ப திருமாறு அகலையில்லேன் இதே வந்து அது பிரபத்தி ஏதந்தங்கிரியும் அப்படி ஆசை ஆசையா வந்து அந்த மலையில இருந்து கொள்கிறார். தயாதேவியோட எதுவாக வந்தார் திருச்சாரூர் பிராட்டி இருந்தா பரவாயில்ல, இன்னொரு பிராட்டி இருக்கா தயாதேவி, நான் இங்க மலையில நின்றுகிறேன். பிரபத்தி ஏதங்கிரியும் பிராயா அதனால பிராட்டி வேற இல்லை, சீனிவாசன் வேற இல்லை, தயாதேவி வேற இல்லை, அதனால நான் மலையை சேவிக்கிறேன். அடுவார்கள் மாதிரி அனுபவம் தேசிக்கிறேன். பிரபத்தியேதங்கிரியும் பிராயா சீனிவாசான் கம்பையா அனுகம்பா. அனுகம்பானா தயைக்கு எத்தனை பேர்? தயை கருணை கிருபா அனுகம்பா. அனுகம்பான்னு ஏன் சொல்றோம்? கம்பம்னா நடுக்கம். கஷ்டத்தை பார்த்து நடுவிலேயே ஓடி வருவாளாம், அதனால அனுகம்பா. தயை கிருபை கருணா அதிகாரி வரும், அனுகம்பா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வருது. பாகவதத்தை சீனிவாசான் கம்பையான்னு இதே பதத்தை போடுற. சீனிவாசான் கம்பையா அப்படி போற பாகவதத்துல பிரபத்தேதங்கிரியும் பிராயா சீனிவாச அனுகம்பையா. சீனிவாசன் அனுகம்பைன்ற அவர் சொல்லக்கூடிய பாகவதத்தில் என்ன சொல்றது? அனுகம்பையா நடிக்கும் பரிசு சொல்றார். ரிஷி சொல்றார் நமாரதே கர்ப்பம் சீனிவாசானு கம்பையா. இதே பதம் பாருங்க. பெருமாளுடைய மகிமை எவ்வளவு தெரியுமா? திதி அசு தேவதைகளை கொண்டக்கூடிய ஒரு பசங்கள் பிறக்கணும் அசுரால்லாம் சொல்லி அடம் முடிஞ்சு கர்ப்பம் தெரிச்சா, கர்ப்பம் தெரிச்சா ஆத்தான் தேவ இந்திரன் இதெல்லாம் பிறந்தா நம்ம அவுட் ஆயிடுவோம்,
நம்மளாம் இல்லாத போயிடும் அவன் கர்ப்பத்தையும் அழிச்சுட்டான் அப்படி கதையாக கர்ப்பத்தை ஏழு தடவை அடித்தான் என்ன அந்த கர்ப்பம் ஏழு தடவை கீழே வந்து அது ஒவ்வொன்றும் ஏழாச்சு ஏழு ஏழு நாற்பத்தொன்பது ஆச்சு மருத்து கணங்கள்னு போய் சப்தகணாவை மருத்தா ஏழு கணங்கள் மருத்து தேவதைகள் ஆச்சு இந்த நாள் அழிக்க முடிஞ்சதா இனி மருத்து தேவதை யாகத்தில் பங்கெல்லாம் ஒன்று இன்னும் இருக்குது இல்லை நாற்பத்தொன்பது மருத்து தேவதைகள் பெருமாள் சீனிவாசவன் கம்பையா மருத்து தேவதைகள் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியே யார் காரணம் சீனிவாசு கருணை சீனிவாசவன் கம்பையா நீ பரீட்சித்தே நீ போறது நீயே பாரு நீ போய் எப்படி போயிட்ட பெருமாள் இந்த சுபத்ராவுடைய ஒரு கர்ப்பத்தில் வந்து உள்ள பூந்து கறிக்கட்டி ஆகிடுச்சு அது துரோணனுடைய அஸ்தம் அந்த கறிக்கட்டி அவன் காலால் தொட்ட உடனே நீ கர்ப்பத்தில் சிசுவாகிட்டியே பரீட்சித்தே நீயே படிக்கலையா சீனிவாசவன் கம்பையா பகுதா குலிக்ஷணா திரௌணியஸ்தே யதா பவான் துரோணனுடைய பிள்ளை திரௌணி அவர் பண்ணத்தால் நீ படிக்கலையா அது யார் எதனால் பற்றி பெருமாள் கருணை உண்டு எப்பவுமே எப்போ விடமாட்டார் நீ தேவியாக வச்சுருந்துக்க சீனிவாசவன் கம்பையா அதே தான் இதே பதத்தை போடுறாங்க பிரபஞ்சேதம் எரிம்பாயா சீனிவாசன் சீனிவாசவன் கம்பையா மலையில் ஏன் வைக்கணும்னு மலை எப்படி வந்ததுன்னு இந்த தயாதேவி என்ன பண்ணானா அப்படியே உருகிட்டான் பக்தாவை பார்த்து உருகிறான் கரு உருகி அப்புறம் கெட்டியார் கல்கட்டு எப்படி கரும்ப உருக்கிறார் ஜலம் பெறுகிறது அப்படியே அதை கெட்டி பண்ணுறான் கல்கண்டு வருது கல்கண்டுக்கு சக்கையான பேர் கல்கண்டுக்கு சக்கரையும் பேர் பாராங்கிறதுக்கு சக்கரையும் பேர் மலைக்கு சக்கரையும் பேர் பெருமாள் அந்த தயாதேவி கருணையாக உருகி அப்படியே கெட்டியாகிட்டான் அது மலையாகிட்டு சவந்தேவம் கருப்பஞ்சார் கல்கண்டாச்சி பெருக்காங்கல்லாச்சி மலையாச்சு என் மூர்த்தியாதக்கராயிட்டம் சர்க்கரை மாதிரி ஒரு மசுரம் வந்து அந்த தயைக்கு தயை மலைக்கு தயை உண்டு கிருபை உண்டு சைத்தியம் சில்லுன்னு எப்பவும் என்னங்க பார்க்கலாம் ஒரு மாதுரியம் தித்திப்பு உண்டு ஒரு காம்பீரியம் உண்டு ஒரு சுழி உண்டு பிரவாகம் உண்டு இப்படிதான் மலையை வர்ணிக்கிறாரு மாதா பிதா பிரதா நிவாத சரணம் கதிஹி நாராயணா அனுகம்பா தயாரர் அம்மா வண்டிருக்கு தயை அப்பா வண்டிருக்கு தயை பிராதா வண்டிருக்கு தயை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தயை உண்டு அம்மா அது வசதியாக இருக்கான் மாதா தயை ஜாஸ்தி வளர்க்கிறா கெடுதலே பண்ண மாட்டான் கெடுதல் பண்ணாலும் பிதா அண்ணா வரணும் முன்னுக்கு கொண்டு வருவான் அவங்க அவரு தயை பிராதா ஸ்நேகிதன் கூட தம்பி தலைவனா ஒரு ஒத்தாசை பண்ணுவா நிவாசம் வீடு இருக்க அது வீடு தான் இருக்க முடியும் அது ஒத்தாத பண்றது சரணம் அடக்கிறம் ஸ்நேகிதன் இவெல்லாம் கதி எல்லாம் நாராயணி எல்லாம் பண்றான் இவெல்லாம் கருணையுடைய வாழ் கருணைத்தர வாழ் தயா யதாவாதருணா வத்தம் வத்தம் வத்த ஒவ்வாமாதரம் கண்ணு விட்டு பசுவாண்ட ஓடும் நமக்கு தாய் தாய் பாசம் கிடைக்காத போய் நக்கும் போய் அதே மாதிரி பசு கருணை ஓடி வரும் அப்படி நம்ம கிட்ட பாசம் பெருமாள் இருக்கு அனுகம்பா சீனிவாசவன் கம்பையான் யாருடைய தயையினர் சீனிவாசனுடைய தயை சீனிவாசன் பட்டது சாஸ்திரத்தை எவ்வளவு சொன்னார் பீஷ்மர் சீர சீர சீனிவாசா சீரிதி சீபாவனா சீரா சீகரிஸ்தேயா சீமான் லோகத்தை ஆசையா சீ இல்லாது இல்லை அது சீதா தை சீதா பிரணயரசத்தை தராள் வேதமாதா கருண மாதாவான தயாதேவியான ஸ்ரீ பெருமாளுக்கு பிரதய ரசத்தை தரார் ஸ்ரீதா ஸ்ரீஷா சீக்கிரம் ஸ்ரீயா இருக்கான பெருமாளை அந்த லெவலில் கொண்டு வைக்கலாம் நீயே பெருமாளாக இருந்தால் விட்டு கொடுக்கல ஸ்ரீதா ஸ்ரீனிவாசகான்னு ஒரு பேரே சொல்கிறேன் ஸ்ரீனிவாசா திவ்யவல்லின கொடி போல் ஒரு கொடி இருந்தால் மரத்தில் கொடி படுறோம் தானாக கொடி அப்படியே நிற்காது கொடி கொடி இருந்தால் படுறோம் சிவிஷ்டு சித்த பிரசந்தன கற்பவல்லியம் ஸ்ரீவிஷ்ணு பெரியாழ்வார்னு ஒரு மரத்தில் ஹரிச்சந்திரம் பெருமானது ஹரிச்சந்திரம் அதில் படுறாள் ஆண்டாள் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக தர்ஷ்யாம் மரம் இல்லாத கொடி வளராது யார் அவர் ஸ்ரீவிஷ்ணு பெரியாழ்வார் பட்டத்து பெண் பிள்ளையான ஆண்டாள் வள்ளி அப்படிப்பட்ட வள்ளி சொர்க்கலோகத்தில் கற்பக வல்லம் இருக்கு அங்கேயும் வள்ளி இருக்கு கொடி இருக்கு கற்பக வள்ளின்னு சொல்லுவாங்க அதனாலே ஸ்ரீனிவாசா கொடி மாதிரி இருக்கவள் ஸ்ரீயாதவன் தயா மாறி எந்த அவதாரம் எடுத்தாலும் விடமாட்டார் சுதிர்வாவர் ஸ்ரீனிவாசன்
ஸ்ரீவிதிஹி ரத்தப்பட்டி ஒரு பொட்டி ரத்தத்தை வச்சு காப்பாற்ற முடியும். சாதாரண அட்டைப்பட்டி அமைப்போம் ரத்தத்தை ரத்தப்பட்டி ஒரு வைர மாதிரியோ ஒரு தங்க மாதிரியோ பொட்டி தயார் பண்ணுவோம். அதே மாதிரி தயாதேவிக்கு வந்து ஸ்ரீனிவாசம் ஒரு நிதி ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹம் நிலைமை சேர்ப்பவன் ஸ்ரீதரஹா எப்போ தரிக்கிறான் ஓட்டிப்பா பரஹாதாரில் கீழே மேலே கொண்டு வருவான். புஷ்பம் போரும் கந்தம் போரும் புஷ்பத்தை தரிச்சுக்கிறான் சந்தனம் தரிச்சுக்கிறான். அப்படிப்பட்ட அவதத்தை உடம்பெல்லாம் பூசிச்சு தரிக்கிறவன் தயாதேவின்னு ஸ்ரீயை தரிக்கிறான் ஸ்ரீதரஹா இதெல்லாம் பேர் ஸ்ரீகரஹ அனுரூபை பகவான் மாதிரியே வருவான். ராகவத்ரே பவத் சீதா ராமனாவதாக சீதா சீதையாக வந்துடுவான். ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி கிருஷ்ண ஜென்மம் எடுத்தா ருக்மிணியாக வந்துடுவான். அப்போ அனுரூபா பெருமாள் மாதிரியே தகுந்த அவதாரம் ஸ்ரீகரஹான்னு ஸ்ரேயா ஸ்ரேயத்தை அளிக்கிறவள் பெருமாள் ஸ்ரேயத்தை கொண்டு நம்ம நமக்காக பிரார்த்திப்பாள் நம்மளை காப்பாற்றுவான் பெருமாள். அவன் சரண்யன் பேர் பெருமாள் அவளுக்கு என்ன பேர் வருது அவளையா பண்ணக்கூட ஸ்ரேயா ஸ்ரீவான் லக்ஷ்மி இல்லாத இருக்கிறதில்லை ஸ்ரீவான் அவன் தயை இல்லாத இருக்கிறதில்லை. லக்ஷ்மி திருச்சாரூர்ல இருந்தால் தயை வச்சுக்கிறான் அவ்வளோ பிராட்டி அம்சம் தானே. லோகத்திரியா இல்லையா லோகத்துக்கு தான் மாதா அவள்சாரஹா அது அப்படியே தயாதேவி உருக்க பெரும்புசாரா வந்து மலையாயிடுச்சு. இக்ஷுசாரஹா சித்திப்புல எது முக்கியம்னா முதல்ல கருப்பு சாப்பிட பசங்கள்லாம் அது ஒரு சித்திப்பு கல்கட்டு சித்திப்பு கல்கட்டு வருமா கருப்பு சித்திப்பு கல்கட்டு வருமா வராது. கரும்பு தித்தீர்ப்பு பால் தித்தீர்ப்பு வெள்ளம் தித்தீர்ப்பு பழங்கள் தித்தீர்ப்பு இதெல்லாம் ஒரே மாதிரியா ஒவ்வொரு தித்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இதான தயாதேவி எப்படின்னா கரும்பு தித்தீர்ப்பு ரசம் முதல்ல ரசம் அபி யாரும் பிரம்மா கூட சொல்ல முடியாது சரஸ்வதி சொல்ல முடியாது சரஸ்வதி வாக்தேவி இந்த தித்தீர்ப்பு எப்படி சரஸ்வதி சொல்றது சொல்ல முடியாது அவளால் கரும்பு தித்தீர்ப்பு சொல்ல முடியாது தித்திப்பு அவ்வளோதான் சரஸ்வதி கூட சொல்ல முடியாது அவங்க எப்படி தண்டின்ற ஒரு பண்டிதன் சொன்னான் அனுகம்பை நடு நடுங்குவான் அப்படியே ஆசிரியர் கஷ்டப்பட்டா நடுங்குவாள் இப்படி பிரபத்தியன்னு அப்படிப்பட்ட தயாதேவி சேர்க்கிறார். பிரபத்தியன்னு என்ன அர்த்தம் சேதம் பண்றேன் சேதம் பண்றேன்னா நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் என்ன வாயா நமஸ்காரம் அது இல்லை நமஹான்னு போய் பக்க பக்கமா சொல்ற அனுபவிச்சோம் ஓம் நமோ நாராயண அது நமஹா ஸ்ரீமதே நாராயணம் அது நமஹா நமஹான பிரபத்தி வரைக்கும் போறோம் நமஹா 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 இப்படி எவ்வளவோ அர்த்தம் சொல்லிருக்காரு. பக்ரி பாவம் குனிஞ்சு அடி பண்ணிக்கிறது கடிஞ்சு பிடிக்கிறது நமாமியகம் மந்திராதிபத ஸ்தோத்திரம் ருத்ர நழகாக ருத்ர பெருமாள் சேர்க்கிறான் நரசிம்மனை உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு மந்திரம் இருக்கேன் பூனு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் கிரான்னு ஒரு ஸ்லோகம் இப்படி பத்து ஸ்லோகம் பண்றான் மகாமந்தத்துடைய பொதுகழுத்து வச்சே மந்திரராஜ பதஸ்தோத்திரம் பதஸ்தோத்திரப்பற்கையாலே தேசிய சொன்னார் பதஸ்தோத்திரத்தில் படியினர் திருநாகரி பதஸ்தோத்திரம் என்ன சொன்ன தேசிய மந்திரராஜ பதம் வாயால் சொல்லல பதஸ்தோத்திரப்பற்கையாலே ஸ்தோத்திரம் பெருமாள சொல்றது பெருமாள ஸ்தோத்திரம்னு சரணாகதி பண்றது அந்தந்த பதங்களா சரணா பண்றது அது மந்திரராஜம் சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்தால வச்சு சொல்ற பண்றது உக்ர விஷ்ணு மந்திராஜத்தாரை தோற்ற பண்றது இப்படி பண்ணான் ருத்ரன் பதஸ்தோத்திர பிரக்ரியாலே சமர்ப்பணம் பிரக்ரியாலே நமஹா நமஹான்னு சொன்னான் ஒவ்வொரு பதத்திலையும் ஸ்லோகத்திலையும் நமஹான என்ன சொன்னான் ருத்ரன் சரணாகதி பண்றான். நமஸ்காராத்மகம் எஸ்மை இந்த நமசப்தம் சமர்ப்பணவர்களுக்கு சங்கதம் அப்படின்னு தேசியம் சாதிச்சுக்காரு. அப்ப நமஹான நமஹான என்ன நமாமியகம் முடிக்கிறான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நமஸ்காராத்மகம் எத்தை விதாய ஆத்ம நிவேதனம் அவனே சொல்றான் நமஸ்காரம் வாயால் சொல்றேன் நமஹான என்ன வாயால் சொல்ல மட்டுமா விதாய ஆத்ம நிவேதனம் நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடியது செக்த துக்க அகிலான் புண்ணிய பாபங்கள் போன துக்கங்கள்லாம் போக்கிடும் இந்த நமஹான் சரணாகிறாரே காமார் அஷ்டதே தம் எம்பதுமான அனுபவிக்கிறான் அப்படிப்பட்டவனை நமாமியம் நமஹா இது பதப்பிரிக்கையை தேடி சொல்வார். வேங்கடம் மெய்மேல் வினைமுற்றும் தாங்கள் தங்களுக்கு தள்ளதவே செய்வார் வேங்கட துறைவாக்கு நம என்ன கிடைக்கும் அது சுபந்தாக இருக்கே இதுதான் அழுவார் தமிழ் சொல்ல கூட நமகாபாரதம் விடல போற்றி சொல்லல வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் வேங்கடத்துக்கு அர்த்தம் அழுவார் அதை சொல்ற வினைமுற்றவும் வினை பூண்ணியம் பாபங்களை சேர்ந்தே போத ஒழியிடுவேன் வேல் கட்டங்கள் புண்ணிய பாபங்கள்
தாங்கள் தங்களுக்கு நல்லதவே செய்வார், பெருமாள் பக்தி உறுதி செய்வார், பெருமாளை சரணாகி பண்ணலாம். வேங்கடத்தை எப்படி பண்ணுவான்னு, வேங்கட துறைவார்க்கு நம வேங்கடன்ற ஒரு துறையில் ஏறிருக்கான். எதையோ நதி புஷ்கரணி குளக்கரையில் ஏறிருக்கான். ஒரு துறையில் குளங்கள் நதியும் துறை இருக்கும். வேங்கடன்ற புஷ்கரணியில் இருக்க சுவாமி புஷ்கரணி துறையில் இருக்கான். வேங்கட துறைவார்க்கு நம என்னதான் கடமையினர், நமகா சொல்லி சரணாகி பண்ணு. நமகான வெறும் வேடு இல்லை, சரணாகி பண்ணித்தம் மூலமந்தத்தில் வந்து துவையத்தில் வந்து அவ்வளோ அர்த்தம் உண்டு. நமஸ்ரத்த சவந்திதா சவன்விதாக சர்வே கர்ணதாம் யாந்தி மந்திராக சுவாத்மகோப்பணி மூலமந்திராதிகளில் தேசினது. ஆழ்வார் சொன்னார், நம என்னதான் கடமை அது சுமந்தாக இருக்கேன். அது ரசம் தெரிஞ்சாதானே நமகா தென்ன விடுவியா பெருமாளை, அது சுமந்துட்டியானா பெருமாளுக்கு அந்த பெருமாளை ஏற்ற அனுபவம் பரப்பை ரெண்டு அர்த்தம் உண்டு. நமஸ்ரத்த சவன்விதாக நமசப்தத்தோடு சொல்லணும். நாராயணா சொன்னா போறாரு, நமோ நாராயணா வெண்ணு பெரியாழ்வார் பல்லாண்ட சொல்லுது, நமோ நாராயணா வெண்ணு நமோ நாராயணா வெண்ணு. அப்புறம் சர்வே கரணதாம் யாந்தி சொன்ன உடனே நான் உடம்பு இருக்க அத்தனை இந்திரியங்களும் பெருமாண்ட போய் சேர்த்து மந்திராக சுவாத்ம சமர்ப்பணின் ஆத்ம சமர்ப்பணம் போது சொல்லக்கூடிய இந்த நமகாவும் எங்க கிழமை. இவ்வளவு அழகாக இந்த உபோதாசம் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேன். பிரபத்தி ஏதுகிரி ஆரம்பிச்சு வச்சுக்கேன். பிரபத்தி ஏதுகிரி இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு நாளைக்கு ரெண்டாவது ஸ்லோகத்தை அறிவிக்கணும். எல்லாருக்கும் கிருதிக்கு தெரிவிச்சுக்கிறேன். சத்தியா கேட்கறதும் சீனிவாசனுடைய ஒரு பாக்கியம் ஒரு ஆங்கிலம் எல்லாம் தயாதிகளும் கண்டு கிடைக்கணும் பிரார்த்திச்சு உபநியாசத்தை முடிக்கிறேன். கவிதா கேசும் மாய கல்யாணம் சொல்லி எங்கள் வேதாதி வேதாந்த பிரவீரமாக